தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என 16 இந்திய மொழிகளில் பாடி மிகப்பெரிய சாதனை படைத்தவர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம். 1966 வருடம் முதல் தன் சினிமா பயணத்தை தொடங்கி ஆரம்பித்த எஸ்பிபி அனைவரும் செல்லமாக பாடும் நிலாவை என்றே அழைத்தனர். சினிமா கேரியரில் கிட்டத்தட்ட 40,000 அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்கிறார். பாடகர் என்பதை தாண்டி ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக என தன்னுடைய பன்முக திறமைகளால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என 6 மொழிகளிலும் தேசிய விருதை வாங்கிய ஒரே பாடகர் இவர்தான். இவர் வாங்காத விருதுகளே இல்லை என்று சொல்லலாம். இந்த நிலையில் எஸ்பிபியிடம் ஒரு நிருபர், பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என உங்கள் திறமையை நிரூபித்து விட்டீர்கள், அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் என கேட்டாராம். அதற்கு எஸ்பிபி, இன்னும் 5 அல்லது 6 வருடங்கள் தான், அதன் பிறகு நான் பாடுவதை நிறுத்திக் கொள்வேன், பின்னர் சினிமாவில் இருக்கும் எல்லா துறைகளிலும் பணியாற்ற வேண்டும் என நினைக்கிறேன், இதையெல்லாம் தெரிந்த பின் ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்பதே என் ஆசை என கூறினாராம். இதுதான் எஸ்பிபியின் நிறைவேறாத ஆசையாக மாறிவிட்டது. நன்றி.